வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பேஸ், டாக் வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதுவே எங்கேயோ ஒரு டூரோ போகிறீங்க, ஓகேங்களா, அது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஓகே, ஒரு 3 டேஸ், 1 வீக், 1 மந்த்தாக கூட எங்கேயோ போகிறீங்க. ஸோ உங்களோட பெட்ஸை வந்து எங்கே விட்டுட்டு போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கேற்றமான ஒரு வீடியோ தான் இது. இது எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்வாக் டெயில்ஸ். இது எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்குது. என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டே கேர், போர்டிங், ஸ்பா அண்ட் க்ரூமிங், ப்ளஸ் ஸ்விம்மிங் ஃபூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அதோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ராட் போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான வீசாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தராங்க இங்கே. ஸோ இப்போ இந்த இடத்து எப்படிலாம் இந்த இடத்த வச்சுருக்காங்க எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே வாங்க, என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபூல் தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபூல்ஸும் இருக்குது, உங்கள் டாக்ஸுக்கு ஸ்விமிங் ஃபூல்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 2 ஸ்விமிங் ஃபூல்ஸ் வச்சுருக்காங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, உங்கள் டாக்ஸும் ஸ்விமிங் பண்ணணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனரோ ஒரு ஆளும் இருப்பாங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சில டாக்ஸ் வந்து ஸ்விமிங் தெரியாமல் மூச்சு தண்ணி வச்சாடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூடவே இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயின் ஸ்விமிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்ஸுக்கு வந்து ரெகுலராக டெயில்ஸில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டாக்ஸுக்கு மெயினாக ஸ்விமிங் பண்ணால் ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது, வாட்டர்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது. அப்படியே பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளே கிரவுண்ட் ஏரியாங்க. அதாவது அடல்ட் டாக்ஸ் வந்து ஈவினிங் மேல் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸும் இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. எல்லா டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இது பிளே கிரவுண்டு, ஓகேங்களா. ஸோ டாக்ஸுக்கு எல்லாமே விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா டாய்ஸஸ்லாம் இருக்குது, த்ரெட் டாய்ஸு, பால்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லா டாக்ஸோடும் சேர்ந்து விளையாடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஏதாவது மோஷன் கிஸ்னு போச்சுன்னா கூட உடனே வந்து பாய்ஸஸ்லாம் இருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ க்ளீனாக வச்சுருக்காங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டிங் சர்வீஸ் ரூம்ஸ்லாம் பார்க்கலாம், ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அப்படியே பார்க்கலாம், கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்டிங் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா உடனே அதை மோஷன் போனாலும் சரி, யூரின் போனாலும் சரி, உடனே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க பாருங்கள். ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடனே ஸ்பாட்லேயே க்ளீன் வாஷிங் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸுங்க இது, உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு போர்டிங் சென்டர், அதாவது போர்டிங் ரூம்ஸ், அதாவது உங்கள் டாக்ஸ் வந்து இங்கே தான் இருப்பாங்க பாருங்க. ஏசி ரூம்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி தான், எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான், கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டாக்ஸ் வீடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு டாபர்மேன் இருக்கார் உள்ள, நல்ல சைஸான டாபர்மேன் இருக்கார் உள்ள, யாரோ போர்டிங் போட்டு விட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் தான். அதே மாதிரி என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் கேமராஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டிக்கு கேமராஸ் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா போர்டிங் ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேமராஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்க ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு இந்த சைடில் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சன்ரைசஸ் ஆகும்போது வந்து வெயில் வரும், ஓகேங்களா. அதுக்கு வந்து இந்த டைமில் வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ மேட் மாதிரி போய் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டோர், ஸோ வெயில் படம், அதுக்காக பார்த்தீங்கன்னா மேட் மாதிரி போட்டு கவர் பண்ணுறாங்க. இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணி சைடில் மடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபுல் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் தான் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. கமாண்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல், எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் உள்ள போர்டிங் தான் இருக்குது. ஸோ உங்கள் டாக்ஸுக்கு போர்டிங் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸு, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். உங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணும், உங்கள் டாக்ஸ் எங்கேயே வந்து நீங்கள் விடணும், விட்டுட்டு போகலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.